சார் பரம் சார் பரம நம்ம அம்மா வரையது அம்மாவ சின்னம்மா சந்தியாமா வரையது என்ன ஜோரா இருக்கு பாருங்க கோயில் கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம் மண்டபத்துக்கு பக்கத்துல ஆலமரம் இங்க பாருங்க சார் பெரிய கடல்ல சின்ன படகு பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு திரும்பி வர புருஷன் மாதிரி தனியா போகுது பாவம் மூணு மரம் குடிசை கேட்டு இங்க பாருங்க ஆறு தண்ணி போகுது பாருங்க ஆத்துல பாட்டு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சந்தியா இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் ஞாபகம் இல்ல எவ்வளவு நாளா இத பாடிக்கிட்டு இருக்க இது வந்து இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தானே பாட்டும் தெரியும் பாடமும் பிடிக்கும் ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுகிட்டோம் தான் உனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு நினைக்கிறேன் அப்ப இருந்து இதே பாடுறேன் ஓ அதனால தான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா நினைச்ச இடத்திலயா நானா இந்த பங்களா உனக்கு தெரியுமா எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் எங்க எங்கன்னு சரியா சொல்ல முடியல சொல்ல முடியும் ஆனா சொல்ல மாட்டேன் சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா சொல்லு இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா இல்ல உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படினா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச என் கற்பனையால கற்பனையா இந்த பங்களாவை எப்போ பாத்திருக்கேன் இப்பதானே சொன்னேன் ஒருவேளை இந்த பங்களா மாதிரி உள்ள படத்தை பாத்திருப்பேன் ஓஹோ அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின இல்ல நான் படம் எழுதுறத நீங்க விரும்பலன்னா இனிமே எழுத மாட்டேன் அந்த விரல்ல என்ன ஒண்ணும்
மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பாக்குற. இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாற்ற பாக்குற. இது ஒரு கற்பனையால எழுதின சித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். நிமிஷாவை உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை பார்க்கலம்மா? பார்க்கல.